வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். கைதிகள் தினத்தினை முன்னிட்டு இன்று சிறை கைதிகளை பார்வையிட விசேடத்திருந்த சந்தர்ப்பத்தை சிறைச்சாலை திணைக்களம் ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி கைதிகளின் உறவினர்கள் கொண்டு வரும் உணவு மற்றும் சுகாதார பொருட்கள் இன்று ஒரு கைதிக்கு போதுமானதாக வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைவாக குறித்த பார்வையாளர்களை பார்வையிடும் நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து சிறைச்சாலை நிறுவனங்களிலும் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படும். இதேவேளை விசேட பொது மன்னிப்பின் கீழ் 350 சிறை கைதிகள் விடுவிக்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட உள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி சிறு குற்றங்களுக்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்டு உரிய நிபந்தனைகளுக்கு அமைய தகுதி பெற்ற 350 கைதிகளை விடுதலை செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எல்பிடிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்கும் நடவடிக்கை இன்றுடன் நிறைவடைவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று நண்பகல் 12 மணி வரை காலி மாவட்ட செயலகத்தில் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எல்பிடிய உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் காலம் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளதுடன் அங்கீகரிக்கப்பட்ட 10 அரசியல் கட்சிகளும் 2 சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணத்தை வைப்பிலிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 10 மில்லியனுக்கும் அதிகமான உத்தியோகபூர்வ தேர்தல் வாக்காளர் அட்டிகளை தபால் திணைக்களம் விநியோகித்துள்ளது. இதன்படி மீதமுள்ள வாக்காளர் அட்டிகள் அடுத்த சில நாட்களில் விநியோகிக்கப்படும் என பிரதி தபால்மா அதிபர் ரஜித் ரணசிங்க தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகத்தை எதிர்வரும் 14 தேதிக்குள் பூர்த்தி செய்ய தபால் திணைக்களம் எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த தேதிக்குள் வாக்காளர் அட்டிகள் கிடைக்கவில்லை என்றால் தேசிய அடையாள அட்டையுடன் சம்பந்தப்பட்ட தபால் நிலையத்திற்கு சென்று அடையாளத்தை சரிபார்த்து அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தேர்தல் நாள் வரை வாக்காளர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் 9வது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 21 தேதி இடம்பெற உள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தகவலின்படி இத்தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் மொத்த எண்ணிக்கை 1,07,44,208 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க மற்றும் ரக்கர் வீரர் வசீம் தாஜிதீன் ஆகியோர் அரசியல் காரணங்களுக்காக படுகொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் தலைவர் ரவி செனவரத்ன தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசா நாயக்கவுக்கு ஆதரவாக குருநாகலில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் லசந்த விக்ரமதுங்க மற்றும் தாஜிதீன் இருவரும் அரசியல் காரணங்களுக்காக படுகொலை செய்யப்பட்டனர். எனினும் தாஜிதீன் கொலை தொடர்பான விசாரணைகள் அப்போதைய அரசாங்கத்தால் தடைபட்டிருந்தன. எவ்வாறாயினும் இந்த படுகொலை சம்பவங்களை முறையாக விசாரிக்க போலீசார் அனுமதிக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை லசந்த விக்ரமதுங்க மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்தவர். அப்போது பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்சவுடன் சட்டப்போர் ஈடுபட்டிருந்தார். கோட்டாபய ராஜபக்சவின் ஆயுத கொடுக்கல் வாங்கல் ஊழல்களுக்கு எதிராக நீதிவான் முன்னிலையில் காட்சியம் அளிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னர் 2009 ஜனவரி 8 தேதி சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனிடையே வாசிம் தாஜிதீன் 2012 மே மாதம் 17 தேதி கார் விபத்தில் கொல்லப்பட்டார். இது முன்னர் விபத்து என்று கூறப்பட்டிருந்த நிலையில் பின்னர் கொலையாக கருதி விசாரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பாம்பன் புகையிரத பாலத்திறப்பு விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி அக்டோபர் 2 தேதி தமிழகம் செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் தொடருந்து பாலத்திற்கு கடந்த 2019 ஆண்டு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியிருந்தார். மேலும் சென்னை விமான நிலைய மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசு திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் கூறப்படுகின்றது.
கனடாவில் வாடகை குடியிருப்பாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த 2 ஆண்டு காலப்பகுதியில் மட்டும் வாடகை தொகைகள் 22% அதிகரித்துள்ளதாக ரெண்டர்ஸ்கி என்ற வீட்டுமனை தொடர்பான இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் 2 தடவைகள் வாடகை தொகை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படும் அதேவேளை மாகாண வாடகை அதிகரிப்பு வழிகாட்டல்களை விடவும் அதிக தொகையில் உயர்த்தப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 2019 ஆண்டு டிசம்பர் மாதம் 3 அறைகளை கொண்ட வீடு ஒன்றின் வாடகை தொகை $1,472 காணப்பட்டது. தற்பொழுது அந்த தொகை $1,761 அதிகரித்துள்ளது. வீடு ஒன்று காலியாகும் போது பொது கட்டுப்பாட்டுக்கு அமைய தாங்கள் விரும்பிய தொகையில் வீட்டு வாடகை அதிகரிக்க முடியும். இதன் அடிப்படையில் அநேகமான வீட்டு உரிமையாளர்கள் வீடுகள் காலியாகும் போது வாடகை தொகையை வெகுவாக உயர்த்திக் கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே வீட்டு உரிமையாளர்கள் இவ்வாறு கூடுதல் அளவில் பணம் சம்பாதிக்க அனுமதிக்கப்படக்கூடாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலகக்கிண்ண கிரிக்கெட் வரலாற்றில் மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட்ட ICC ஆடவர் உலகக்கிண்ணம் 2023 போட்டி மூலம் இந்தியாவுக்கு 11,637 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக ICC நேற்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அகமதாபாத், பெங்களூரு, சென்னை, டெல்லி, தர்ம்சாலா, ஹைதராபாத், கொல்கத்தா, லக்னோ, மும்பை மற்றும் புனே ஆகிய 10 நகரங்களில் 2023 அக்டோபர் 5ஆம் திகதியில் இருந்து நவம்பர் 19ஆம் திகதி வரை உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதன் போது பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு உலகக்கிண்ண கிரிக்கெட் ஊக்கியாக இருந்தது. இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு இந்த உலகக்கிண்ணம் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளதுடன் ICC நிகழ்வுகளின் பெருமதியும் உலகுக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் பேரவை, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை ஆகிய 2 நிறுவனங்களில் நேரடி முதலீடு, மாநில கிரிக்கெட் சங்கங்கள் மூலம் விளையாட்டு அரங்குகளை மேம்படுத்தும் திட்டமும் இணைந்து பல்வேறு துறைகளில் உள்ள இந்திய வணிகங்களுக்கு நேரடி பலன்கள் கிடைக்க செய்துள்ளன. போட்டிகள் நடத்தப்பட்டு நகரங்கள் அனைத்திலும் சுற்றுலாத்துறை பெரும் முன்னேற்றம் அடைந்திருந்தது. தங்குமிடங்கள், போக்குவரத்து, உணவு மற்றும் பானங்கள் மூலம் 861.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானத்தை எட்டியது. இதில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் பங்களிப்பு தாராளமாக இருந்ததென அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2023 ICC ஆடவர் கிரிக்கெட் உலக கிண்ண போட்டிகளை 1.25 மில்லியன் பார்வையாளர்கள் நேரடியாக கண்டு கழித்துள்ளனர். இந்தியாவில் தங்கியிருந்த சர்வதேச பயணிகள் பல சுற்றுலா தலங்களுக்கு சென்றுள்ளதன் மூலம் 281.2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருவாயாக கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.